வணக்கம். இன்றைக்கி வைன் செய்ய போகிறோம். வைன் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம திராட்சையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி நல்லா இடித்து வச்சுக்கணும். வைன் செய்ய போகிறதுல என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறோம் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். இப்போ திராட்சையை இடித்து வச்சதுக்கப்புறம் கோதுமை வந்து ஆட் பண்ணணும். கோதுமை நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் ஆட் பண்ணணும். ஒரு 250 கிராம் ஆட் பண்ணணும் கோதுமை. மொத்தம் நம்ம திராட்சை வந்து 3 கிலோ திராட்சை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அந்த 3 கிலோ திராட்சைக்கு வந்து 2 கிலோ வெல்லம் அது வந்து ஆட் பண்ணதும் அது ப்ளஸ் 1/2 கிலோ சீனியை ஆட் பண்ணுவோம். அதையும் பாருங்கள் இந்த வீடியோவில். இப்போ வெள்ளத்தை நல்லா பொடிசாக இடிச்சுட்டு இருக்கோம். இடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணோம் பாருங்கள். சீனியை ஆட் பண்ணியாச்சு. இந்த சீனியை ஆட் பண்ணதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, வேறு பிரியாணி லீஃப் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணணும். எதுக்குன்னா வந்து நல்ல வாசனை கொடுக்கும். ஸ்மெல் வந்து நல்ல ப்ளசண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் ஆட் பண்ணலாம். இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு மிக்சிங் பண்ணணும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி, 3 கிலோ திராட்சை ஆட் பண்ணனால 3 லிட்டர்லேருந்து ஒரு 3.5 லிட்டர் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம். அதுக்கப்புறம் இப்போ நல்ல ஒரு மிக்சிங். இப்போ கடைசியாக நம்ம வந்து ஒரு 30 கிராம் ஈஸ்ட் ஆட் பண்ணணும். ஈஸ்ட் இல்லைன்னா இந்த ஒயினே வேஸ்ட்டு. நான் ஈஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ
ஈஸ்ட் நம்ம ஆட் பண்ணிட்டு காற்று உள்ளே போகாத லெவலுக்கு சீலிங் பண்ணிடணும். ஒரு 7 நாளைக்கு சீலிங் பண்ணி வச்சிடணும். இப்போ 7 நாளைக்கு அப்புறம் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணதும் பாருங்கள் எப்படி உள்ள திராட்சையெல்லாம் ரியாக்ட் ஆகிருக்கு. பாருங்க இப்போ இனி இதை வந்து நல்லமா ஃபில்டர் பண்ணி தனியாக எடுக்கணும். அந்த ஒயின் ஜூஸை மட்டும் தனியாக எடுக்கணும் ஃபில்டர் பண்ணி. பாருங்கள் ஃபில்டர் பண்ணதான் இப்போ. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ஒயின் கிடச்சிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதே மாதிரி லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.